வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஃபிஷ்ஷை நல்லா கழுவி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கழுவி வச்ச அந்த ஃபிஷ்ஷில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் உங்களோட சுவைக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் 1 to 2 டீஸ்பூன் அளவு போடுங்க. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் 1-3 டீஸ்பூன் வரைக்கும் கூட போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன் மட்டும் போடுங்க. லெமன் ஜூஸ் 1/2 லெமன் அளவுக்கு புழிஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 hours அதை மேரினேட் பண்ணிவிட்டு 2 hours கழித்து ஒரு பேனில் ஆயில் விட்டு, முக்கியமாக ஆயில் விட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுக்காதீங்க. மீனை மசாலா எல்லாமே நல்லா கரைஞ்சி போயிடும். ஒரு பேனில் ஷேலோ ஃப்ரை பண்ணால் தான் மீன் வந்து டேஸ்ட் அப்படியே இருக்கும். அதனால் எப்போவுமே ஷேலோ ஃப்ரை தான் ஃபிஷ் ஃப்ரைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் போட்ட உடனே அதை உடனடியாக திருப்பாதீங்க. அந்த மசாலா அப்படியே எண்ணெயில் கலந்து வந்துடும். 4 மினிட்ஸ் கழித்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுங்க. அதுக்கப்புறமா 2 பக்கமும் 1/2 பக்கம் திருப்பி போடுங்க. 10 மினிட்ஸ் வரைக்கும் மீன் வைக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிளேட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணலாம். இப்போ சுவையான மீன் ரெடி. குக் வித் பிரதீபா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.